ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசஸ்ட்ரி கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, பாலிஜெல் அப்ளை பண்ணது பிறகு அதுக்கு மேலே நம்ம நார்மல் நெயில் பெயிண்ட்டை வச்சு எப்படி டிசைன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம நெயில்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவில் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம டீஹைட்ரேட்டர் ஒரு கோட்டு எல்லா நெயில்ஸுமே அப்ளை பண்ணணும். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ப்ரைமர் தான் அப்ளை பண்ணும். எல்லா நெயில்ஸ்லையும் ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணுறதுனால தான் நம்ம அப்ளை பண்ணுற பாலிஜெல் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ் கோட் அப்ளை பண்ணும். ஸோ பேஸ் கோட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா நெயில்ஸ்லையும் ஒரு கோட் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் பாலிஜெல்ல எப்படியெல்லாம் நம்ம டிசைன் போடலாம் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் பேஸ் கோட் அப்ளை பண்ணது பிறகு எல்இடி லேம்பில் க்யூர் பண்ணிக்கிறேன் 30 seconds வரையும். இன்றைக்கி காமிக்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக உங்கள் நெயில்ஸ் வந்து லாங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட இந்த டிசைன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து நெயில்ஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாலிஜெல் வந்து எல்லா நெயில்ஸ்லையும் அப்ளை பண்ணது பிறகு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நெயில் பெயிண்ட்டை வச்சு டிசைன் பண்ண போகிறேன். இந்த டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா நெயிலோட லென்த்து தான் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நான் கிளியர் ஜெல் எடுத்தேன். ஸோ கிளியர் ஜெல்லை ஃபஸ்ட்டு ஒரு 12 ஃபார்மில் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்லிப் சொல்யூஷன் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு லென்த்து ஷேப் கொடுத்துட்ருக்கேன். கொடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா க்யூட்டிக்கல் எண்டில் ப்ரெஸ் பண்ணி என்னோடய தம் நெயில்ஸில் வச்சிட்றேன். வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்இடி லேம்பில் 60 seconds க்யூர் பண்ணிக்கிறேன். எல்இடி லேம்பில் 60 seconds க்யூர் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெண்டு சைடும் எண்டில் ஷேக் பண்ணுறேன். ஷேக் பண்ணது பிறகு என்னோடய டியூவல் ஃபார்ம் வந்து தனியாக வெளில வந்துடும். ஸோ என்னோட தம் நெயில் கிளியர் ஜெல் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட மிச்சம் இருக்க நெயில்ஸ்லையும் நான் வந்து கிளியர் ஜெல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் ஜெல் அப்ளை பண்ணும்போது சில நேரம் நம்ம கரெக்டான ஷேப்பு இல்லை லென்த் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபைல் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நெயில்ஸ் வந்து ரொம்பவே லாங்காக இருக்குது. ஸோ அதில் டிசைன் போடுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே டிசைன்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பாலிஜெல் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா என்னோடய லிட்டில் ஃபிங்கருக்கும் நான் பாலிஜெல் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நார்மல் நெயில் கட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன ஷேப்பில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த ஷேப்புக்கு நெயில்ஸை கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் ஷேப் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லா நெயில்ஸையுமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நெயில் கட்டரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் நான் எல்லா நெயில்ஸுமே கொடுத்துட்டேன். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபைலர் யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேப் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில நேரம் சைடில் பாலிஜெல்ஸ் இருந்தாலும் நான் அதையும் சைடில் எடுத்துருவேன். எடுத்தது பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே டஸ்ட்டாக தெரியும் நம்ம நெயில்ஸு. ஸோ அதுக்காக ஒரு வெட் கிளாத்து இல்லைனா ஒரு நார்மல் டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம முதல் க்ளீன் பண்ணிக்கலாம் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. என்னோடய நெயில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சில்வர் கலர் நெயில் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கருக்கும் ஒரு 3-4 coats வரையும் அப்ளை பண்ண போகிறேன். அதை அப்ளை பண்ணது பிறகு நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அது ட்ரை ஆகிறதுக்கு. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நெயில் பெயிண்ட் வச்சு நம்ம டிசைன் போடுறோம் அப்படின்னா இடையிடையில அதுக்கு டைம் கொடுக்கணும் ட்ரை ஆகிறதுக்கு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த டிசைன் அப்ளை பண்ணுறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதுக்கு நல்லா டைம் கொடுங்க, நல்லா ட்ரை ஆகட்டும். இல்லை ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் உங்களோட நெயில் பெயிண்ட்டை. நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிகிட்டு இருக்க நெயில் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் நெயில் பெயிண்ட்டு தான். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜெல் நெயில் பெயிண்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா டைரெக்டாக எல்இடி லேம்பில் க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரமாக நம்ம டிசைன்ஸ் கொடுத்து முடிச்சிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தம் ஃபிங்கருக்கு ஒரு டிசைன் யோசிச்சிருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் டேப்பை வந்து யூஸ் பண்ணி க்ராஸாக வந்து நான் ஸ்டிக் பண்ணுறேன். ஸ்டிக் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் நெயில் பெயிண்ட்டை வந்து அந்த க்ராஸ்லாம் ஒட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ராஸாக ஒட்டியிருக்க இடத்துல கேப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பிங்க் கலர் நெயில் பெயிண்ட்டை ஒரு 3-4 coats அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த தம் ஃபிங்கரில் 3 colors அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பிங்க் கலர் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து பிளாக் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நெயில் பெயிண்ட் நம்ம பிளாக் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா இது ரொம்பவே அசிங்கமாக தெரியும், அதிகமாக எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த இடத்துல அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா. பிளாக் நெயில் பெயிண்ட் வந்து ட்ரை ஆகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கருக்கும் சில்வர் பெயிண்ட் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதில் தான் இப்போ நான் டிசைன் கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிப்பன், ரெடிமேட் ரிப்பன்ஸ் வந்து நெயில் டிசைன்ஸ்க்காக விற்கிது. ஸோ அதை வந்து வாங்கியிருக்கேன்.
அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக முதல் பீசஸ் கட் பண்ணிக்கிறேன், மூணு பீஸாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கர்லையும் க்ராஸாக இருக்க மாதிரி ஒட்டிடுவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைன்ஸ் நம்ம நெயிலில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரொம்பவே பொறுமையாக பண்ணோம். ஸோ என்னோடய ரிப்பன்ஸை வந்து நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் மூணு பீசஸை. இதை வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கரில் க்ராஸாக இருக்கிற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த ரிப்பனை வந்து இந்த மாதிரி தான் க்ராஸாக தான் ஸ்டிக் பண்ணும் அப்படிலாம் ஒரு ரூல்ஸும் கிடையாது. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் டிசைன் கொடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் மூணையும் பார்த்தீங்கன்னா க்ராஸாக ஒட்டிடுவேன். மூணு ரிப்பனையும் பார்த்தீங்கன்னா க்ராஸாக நான் ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிங்க் நெயில் பெயிண்ட் இருக்குல்ல, ஆல்ரெடி யூஸ் பண்ணது. ஸோ அதையே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கோட் வரையும் அப்ளை பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே அப்படியே. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே நெயில் பெயிண்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம க்ராஸாக ஸ்டிக் பண்ணியிருக்க ரிப்பன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை நம்ம ட்ரை ஆனது பிறகு எடுத்தோம் அப்படின்னா க்ராஸாக ஒரு லைன்ஸ் மூணு லைன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம நெயில்ஸு. ஸோ கீழே லேயர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் நெயில் பெயிண்ட்டு, ஸோ லைன்ஸ் வந்து சில்வர் கலரில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தம் ஃபிங்கரில் ஸ்டிக் பண்ணியிருந்தால் பேப்பர் டேப்பை எடுத்துடலாம். ஸோ என்னோடய பிளாக் நெயில் பெயிண்ட் வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெயில் பெயிண்ட் ப்ரெஷ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி ஒயிட் நெயில் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நெயில் பெயிண்ட் ப்ரெஷ் வச்சு பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் பெயிண்ட் பண்ணும், ஏன்னா சின்னோண்டு கேப் தான். ஸோ அதில் வந்து நம்ம ஒயிட் பெயிண்ட் வச்சு ஃபில் பண்ணோம். ஒயிட் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணது பிறகு கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். ஆனது பிறகு பார்த்தீங்கன்னா சைடில் பிளாக் நெயில் பெயிண்ட் கொடுத்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. அதை ரிமூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு காட்டன் எடுத்து ரிமூவரில் டிப் பண்ணிவிட்டு சைடில் லேஸாக டச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய தம் ஃபிங்கரில் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணியிருந்தோம் இல்லையா ரிப்பன் இண்டெக்ஸ் ஃபிங்கர்லேயும் ரிங் ஃபிங்கர்லேயும், ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணாக்க பார்த்தீங்கன்னா சில்வர் லைன்ஸ் மூணு லைன்ஸ் தெரியுது. ஸோ எந்த மாதிரி நான் டிசைனில் என்னோடய ரிப்பனை ஸ்டிக் பண்ணியிருந்தேன்னா ஸோ அந்த மாதிரி டிசைனில் சில்வர் கலரில் தெரியுது. ஆல்மோஸ்ட் நம்மளோட டிசைன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது மிடில் ஃபிங்கரும் லிட்டில் ஃபிங்கரும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மல் நெயில் பெயிண்ட்டு கிளியர் ஜெல்லில் கிளிட்டரிங்கோடு இருக்குது. ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு கோட்டு. எப்போவுமே டிசைன்ஸ் நம்ம நெயிலில் பண்ணும்போது கரெக்டான கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும் நெயில் பெயிண்ட்டுக்கு, அப்போ தான் ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்குள்ள டிசைன் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ கடைசியாக லிட்டில் ஃபிங்கரில் நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய சூப்பரான நெயில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கடைசி ஸ்டெப் நம்மளது எப்போதுமே என்ன அப்படின்னா டாப் கோட் அப்ளை பண்ணும். ரெண்டுலேருந்து மூணு கோட் வரையும் டாப் கோட் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா ஃபிங்கர்ஸ்லையும். ஸோ அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். டாப் கோட் அப்ளை பண்ணது பிறகு எல்இடி லேம்ப்ல 60 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் காமிச்சிக்கலாம், அப்போ தான் நம்மளோட பாலிஜெல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னோட நெயில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பிங்க் இல்லை சில்வர் ஷேட் காம்பினேஷனில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக தெரியாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனாகவும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ரெகுலர் ஆஃபீஸ் யூஸ்க்கும் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த டிசைனோடு சந்திக்கிற வரைக்கும் பாய்.